தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். டிசம்பர் 4 இன்றே புனிதர் யோவான் டமசின். அரம்பியா நாட்டில் தமஸ்கு என்னும் நகரில் ஏறக்குறைய 650 ஆண்டில் பிறந்தவர் யோவான் டமசின். 8 நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் திருவுருவ வழிபாட்டிற்கு எதிரான இயக்கம் ஒன்று உருவானது. இந்த இயக்கமானது பைசாண்டியன் அரசிடமிருந்து ஓரளவு அனுமதியையும் பெற்றிருந்தது. சுரூப வழிபாட்டிற்கு ஆதரவான 3 நூல்களை யோவான் எழுதி வெளியிட்டார். தமஸ்கு நகரை தாக்குவதற்கு யோவான் சதித்திட்டம் தீட்டுவதாக கூறி யோவானின் வலது கையானது பொதுமக்களுக்கு முன்னால் வெட்டப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி கரமானது வெட்டப்பட்டது. துடிதுடித்த யோவான் கரத்தினை தருமாறு இறையன்னை சுற்பத்தின் முன் மன்றாடியவுடன் புதுமையாக அவரது கை உடலுடன் இணைந்தது. இதற்கு நன்றியாக இறையன்னைக்கு வெள்ளியில் ஒரு கை செய்து வைத்தார் யோவான். சுரூப வழிபாடு குழப்பத்தை நீக்க போது பொது சங்கம் கூட்டப்பட்டது. 1883 திருத்தந்தை 13 சிங்கராயர் திருச்சபையின் மறைவல்லுநராக யோவான் டமசினை உயர்த்தினார். நாம் கற்றறியும் கல்வியினால் நம்மையும் நம் சமூகத்தையும் முன்னேற்ற பாதைக்கு நாம் முன்னகர்த்த வேண்டும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்.